ஹாய் கைஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரேடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு லெஜெண்டரி ட்ரேடர், ஒரு மிகப்பெரிய ட்ரேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு லெவலில் வந்து எல்லாத்துக்கும் ட்ரேடிங் அண்டு இன்வெஸ்டிங்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரேடர் எடுத்த ட்ரேடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் ட்ரேடு, அதாவது ஒரு ஓவர் நைட்டில் $1 பில்லியன் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரேடை பற்றி நான் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் இல்லை, ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அவர் எடுத்த தாய் பாட், அதாவது தாய்லாந்துடைய கரன்சி ட்ரேடிங்கை தான் நம்ம வந்து, அது எப்படி நடந்தது, எப்படி வந்து அந்த ட்ரேட் எடுத்தாங்க, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறது மூலமாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறதும் ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறவங்களும் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும், நாலேஜுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும், என்ன மாதிரியான நாலேஜ் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் தெரியும். ஸோ இது வந்து ஒரு கரன்சி ட்ரேடு தான், இருந்தாலும் வந்து நம்ம பார்க்கறது மூலமாக நம்ம எக்கனாமிக்ஸில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏன்னா ஜார்ஜ் சோரஸ் பற்றி போடும்போது நம்ம நிறைய பேர் வந்து எனக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐ எம் எ ஃபேன் ஆஃப் நாலேஜ், சரிங்களா, நாலேஜ் எஜுகேஷன் ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது. இப்போ வந்து என்னன்னா இதை வந்து நான் ஜார்ஜ் சோரஸுடைய ஃபேன் கிடையாது, ஆனால் அவர்கிட்ட இருக்கிற நாலேஜை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை வந்து நான் சொல்லிடுறேன். அதனால் நீங்கள் வந்து ஜார்ஜ் சோரஸை பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போக வேண்டியதில்லை. ஸோ அவரை பற்றி நமக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதை வந்து நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். நான் பார்க்குறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கு யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அப்படிங்கிற நாடு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஏஷியன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து 1990 சமயத்தில் வந்து நடந்தது. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நிகழ்வு இது, சரிங்களா. இப்போ கரன்சி அப்படிங்கிறது, தாய்லாந்துடைய கரன்சி அப்படிங்கிறது வந்து தாய் பாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தாய் பாட்டை வந்து பெக்டு வித் யூஎஸ் டாலர், பெக்டு வித் யூஎஸ் டாலர்னா இவங்க வந்து இந்த தாய் பாட் கரன்சியை வந்து நம்ம இந்தியன் ருபீஸ் இருக்கு இல்லையா, INR இருக்கிற மாதிரி, இந்தியன் ருபீஸ் இருக்கிற மாதிரி தாய் பாட்டுங்கிற அந்த கரன்சியை வந்து ஆர்டிஃபிஷியலாக இவங்க வந்து யூஎஸ் டாலருடைய பெக் பண்ணியிருந்தாங்க. பெக் பண்ணியிருந்தாங்கன்னா என்னன்னா, யூஎஸ் டாலர் இவ்வளோ கொடுத்தா நான் வந்து இவ்வளோ தாய் பாட் கொடுப்பேன்னு சொல்லி ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இந்த ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து யூஎஸ் டாலருக்கும் INR இருக்கிற மதிப்பு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும், பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் கண்டிஷன், பேஸ்ட் ஆன் வந்து சப்ளை டிமாண்ட் சினாரியோ பொறுத்து மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, யூஎஸ் டாலரையும் தாய்பாட்டையும் வந்து இவ்வளோ கொடுத்தா நாங்கள் யூஎஸ் டாலர் கொடுப்போம், இவ்வளோ கொடுத்தா நாங்கள் தாய்பாட்டை கொடுப்போம்னு சொல்லி ஃபிக்ஸ்டு ரேட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெக்கானிசம், இதை வந்து பண்ணி வச்சுருந்தாங்க தாய்லாண்டில். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கரன்சியோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத வந்து கவனிக்காமல் நானும் இப்போ ஒரு தகர டப்பா இருக்குது, அந்த டப்பாவையும் ஒரு கோல்டு இருக்குது அதையும் எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா, கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் போடலாம். ஆனால் இதோடைய வேல்யூவும் வேறு. அப்போது அந்த மாதிரியான வேல்யூ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்காமல் இப்படி ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெக்டு வித் யூஎஸ் டாலர். ஏன்னா யூஎஸ் டாலருடைய கரன்சி வந்து ஸ்டேபிளான கரன்சி, அதே மாதிரி வேர்ல்டு வைடு அக்செப்ட் பண்ணக்கூடிய கரன்சி, அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன ஆகும்னா, தாய்பாட்டோடைய கரன்சி இருக்கு பார்த்தீங்களா, தாய்பாட் அப்படிங்கிற கரன்சியும் வந்து யூஎஸ் டாலரும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுனால அதோடைய வேல்யூ ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகும். அது மூலமாக நமக்கு என்னென்னா ப்ரீடிஃபைன்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நாட் பை மார்க்கெட் ஃபோர்ஸ். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஃபோர்ஸ்னால் இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாக்கை விற்கிறேன் அப்படின்னா பல லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் வாங்குறாங்க, அதே மாதிரி பல கோடி பல ஆயிரம் கோடி வச்சுருக்கிற இன்வெஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸும் வாங்குறாங்க. அப்போ இதெல்லாம் மார்க்கெட் ஃபோர்ஸ்னால டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம தனிப்பட்ட முறையில் டிசைட் பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இவங்க வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க எதுக்காக அப்படின்னா, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, கரன்சி ரேட்டை ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக பெக்டு பண்ணுறதுனால, ஒரு ஸ்டேபிளான பெரிய கரன்சியோடைய பெக்டாக நமக்கு ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி வந்து ஃபாரின் இன்வெஸ்டருக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க கரன்சியை வந்து யூஎஸ் டாலர்லேருந்து தாய்பாட்டுக்கு மாற்றும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி தாய்பாட்டிலேருந்து யூஎஸ் டாலருக்கு மாற்றும் போது ஒரே வேல்யூ தான் இருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து அந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷன் இல்லாதனால அந்த ரிஸ்க் வந்து அவங்களுக்கு கிடையாது. அப்போது தாய்லாண்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம்,
தாராளமாக யூஎஸ் டாலரை கொண்டு தாய் பார்த்தா மாற்றலாம். ஏன்னா கரன்சி ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதனால் கால்குலேஷனை அவங்களால ஈஸியாக போட முடியும். திருப்பி எடுக்கும்போது எவ்வளோ ரூபாய் வரும்னு இந்த ஸ்டெபிலிட்டி வந்து ஃபாரின் இன்வெஸ்டருக்கு கிடைக்கும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து தாய்லாண்டில் இருக்கிறவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யூஎஸ் டாலர் இருந்துச்சுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. யூஎஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக வரும். அதே மாதிரி லோ இன்ஃப்ளேஷன் ரேட் வரும், ஏன்னா கரன்சி ரேட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுனால. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ஃபார் நேஷன் எக்கானமி. இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா கரன்சி ரேட்டுங்கிறது ஒரு மேஜர் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு நிறைய விஷயங்கள் இன்ஃப்ளேஷன்லாம் அடிபடும். அதனால் எக்கனாமியும் நேஷன் வைடாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கரன்சி ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதனால இது ஃபிக்ஸ்டு பண்ணுறது மூலமாக இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பெனிஃபிட்லாம் பண்ணாங்க. ஆனால் இது மார்க்கெட் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது, இவங்களாக வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பண்ணது. அப்போது யூஎஸ் டாலருக்கு உண்டான தாய்பாட் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு இவங்களாக பண்ணிக்கிட்டதுனால அது ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தாய்லாண்டிலிருந்து இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பண்ணிட்டாங்கன்னா தாய்லாண்டில் வந்து ஃபாரின் டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எப்படின்னா இப்போ யூஎஸ் டாலர் எடுத்துக்கங்க, யூஎஸ் டாலரில் போய் நம்ம யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதாவது வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ் டாலர் அது அப்படியே தாய்லாண்டு கரன்சியாக மாற்றி தாய்லாண்டில் லெண்டிங் பண்ணீங்க அப்படின்னா தாய்லாண்டில் நீங்கள் வந்து லோன் கொடுத்தீங்க அப்படின்னா 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி இங்கே 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு விடுறதுனால 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இந்த 5% ப்ராஃபிட்டு அப்படியே திருப்பி யூஎஸ் டாலராக மாற்றினீங்கன்னா இந்த 5% ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா யூஎஸ் டாலருக்கும் தாய்லாண்டு கரன்சிக்கும் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது. ஓகேங்களா, இதனால் இந்த ஐடியாவை இன்வெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா தாய்லாண்டுக்கு ஃபாரின் டெப்ட் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சது. அதாவது ஃபாரின்லேருந்து கடன் தாய்லாண்டில் இருக்கிற கம்பெனிஸு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டரும் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. இதனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து எக்கானமி வந்து யூஎஸ் எக்கானமியோட நாட் ஈக்குவல், அதாவது வந்து ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒவ்வொருத்தருடைய அடுத்த நாட்டு கரன்சியும் இன்னொரு நாட்டில் எந்த அளவுக்கு ரிசர்வ் இருக்குதோ அதை பொறுத்து தான் கரன்சி ரேட் டிசைட் ஆகும். ஏன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது தான் பேசிக் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சரிங்களா, சப்ளை டிமாண்ட், ஏன்னா இதை நீங்கள் உடச்சிங்க அப்படின்னா இதில் பல பிரச்சனை வரும். அப்போது இதையே வந்து அவங்க உடச்சிட்டாங்க. சரிங்களா, இது வந்து எக்கனாமிஸ்ட்டுக்கு தெரியும். இப்போது எங்களை மாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்க லேர்ன் பண்ணுறவங்க இல்லை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தாய்பாட்டு வந்து யூஎஸ் டாலருக்கு ஈக்குவல் கிடையாது, ஏன்னா அவங்ககிட்ட அந்தளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து கிடையாது ஆர்டிஃபிஷியலாக மெயின்டைன் பண்ணது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக மெயின்டைன் பண்ணாலே அது ஓவர் வேல்யூடு. ஏன்னா கண்டிப்பாக யூஎஸோட எக்கனாமி ஸ்ட்ராங்கு மோர் தன் தாய்லாண்டு அப்படிங்கும்போது அது வந்து ஓவர் வேல்யூடு அண்ட் ஆர்டிஃபிஷியலி மெயின்டைன்டு. ஓகேங்களா, அப்போ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் சோரோஸ் ஒரு ட்ரேட் எடுத்தார். என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜார்ஜ் சோரோஸ் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தாரு. இவங்களோட சேர்ந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் எடுத்தாங்க. இப்போ இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரேட் எப்படி எடுத்தாரு அப்படின்னா ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் செல்லிங்கை பத்தி ஒரு டீடைல்டான வீடியோவே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், இருந்தாலும் சிம்பிளா சொல்றேன். அதாவது வந்து தாய்லாண்டு பாத்த கடன் வாங்கி, அதாவது தாய்லாண்டில் இருக்கிற பேங்க்ல போய் எனக்கு தாய் பாட்டு கொடுங்கன்னு சொல்லி கடன் வாங்கி அந்த கடனை வாங்கின அந்த தாய்பாட் கரன்சியை அப்படியே சேல் பண்றது. ஓகேங்களா, மார்க்கெட்ல சேல் பண்றது. இப்போ ஏன்னா நீங்க தாய்லாண்டு பாட்டில் கரன்சியை கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கிட்டு தாய்லாண்டு பாட்டு தானே கொடுப்பாங்க. தாய்லாண்டில் நீங்க கடன் வாங்கினீங்கன்னா தாய்லாந்து பாட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ கடன் வாங்கி உடனே மார்க்கெட்ல வந்து செல் பண்ணிட்டு அத்தனை கரன்சியை செல் பண்ணி யூஎஸ் டாலராக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டார். ஸோ தாய்லாண்டு பார்த்து இப்போ 100 ரூபாய்க்கு இருக்குதுன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்கிறேன், சிம்பிளான எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு வாங்கி அப்போவே அந்த 100 ரூபா ரேட்டுக்கு செல் பண்ணிவிட்டு அதை அப்படியே யூஎஸ் டாலராக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போது கடன் வாங்கியிருக்காரு, இந்த 100 ரூபாயும் இவருடைய சொந்த பணம் கிடையாது, கடன் வாங்கியிருக்காரு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ இந்த 100 ரூபாயை விட்டு தாய்லாண்டு பாட்டு வந்து 50 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ இப்போ இவர்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக யூஎஸ் டாலர் இருக்குது, ஏன்னா அப்போவே செல் பண்ணிட்டார். 100 ரூபாய்க்கு தாய்லாந்து பார்த்து செல் பண்ணிட்டாரு, யூஎஸ் டாலராக மாற்றி வச்சிட்டாரு. அப்போது திருப்பி வந்து அந்த தாய்லாந்து பார்த்து கரன்சி கம்மியாகும் போது இப்போது டபுள் மடங்காக வாங்கலாம். 100 ரூபாய்க்கு 100 US dollar வச்சுக்கோங்க, ஒரு சேக் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா வெறும் $50 வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ $100 கிட்டத்தட்ட 200 பாட்டு வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து கரன்சியை வந்து நீங்கள் கம்மியான விலைக்கு வாங்கிட்டு அப்போ வந்து மீதி இப்போ நீங்கள் $50 வாங்குறதுக்கு $50 இருந்தால் போதும். அப்போ இவர் $50 பாக்கெட்டில் வச்சுக்குவார், இந்த $50 தாய்பாட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு $100 உங்களுக்கு பாதி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் $100 US dollar
கரன்சியோட மதிப்பு கம்மியாயிடுச்சு, பாதி கொடுத்து வாங்கிட்டு மீதி அப்படியே நீங்க வந்து பேங்க்ல செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். இதை பத்தி நம்ம இன்னொன்று பேசுவோம். இதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங். இதை வந்து நான் சிம்பிளா கோல்டை மேனுவலா நீங்க எப்படி ஷார்ட் செல்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா வந்து நான் உங்களுக்கு சொல்லி, இந்த கோல்டை யாரும் ஷார்ட் செல்லிங் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் அதை பத்தி எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பொருளை அதிகமா விலைக்கு வாங்கி அப்படியே கடன் வாங்கி அந்த பொருளை நீங்க காசு கொடுத்து வாங்கல, கடன் வாங்கி அப்படியே மார்க்கெட்ல அந்த அதிகமான விலைக்கு செல் பண்ணி வேற ஒரு பொருளை மாத்தி வச்சுட்டு இந்த பொருளுடைய கம்மியான விலைக்கு வரும்போது இந்த பொருளை திருப்பி வாங்கிட்டு நீங்க வாங்கின கடனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு பாதி அமௌண்ட் உங்களுக்கு நிற்கும். சரிங்களா, இது சிம்பிளான லாஜிக். இந்த ட்ரேடை தான் எக்ஸிக்யூட் பண்ணாரு, இதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தாய்லாந்து பாத்து கரன்சியை செல் பண்ணி அப்பவே மார்க்கெட்ல செல் பண்ணி, அதாவது கடன் வாங்கி செல் பண்ணிட்டாரு, கடன் வாங்கி அவரு செல் பண்ணி யூஎஸ் டாலரை மாற்றி வச்சுட்டா. அப்புறம் கீழே வரும்போது அந்த யூஎஸ் டாலரை வச்சு அந்த திருப்பி அந்த கீழே வந்தோம்னா வேல்யூ கம்மியா இருக்கும், அப்போ பாதி காசு இருந்தாலே வாங்கிடலாம். அதை வாங்கிட்டு திருப்பி வந்து அவர் வந்து தாய் பார்த்து திருப்பி கொடுத்துட்டு மீதி காசை அவர் வச்சுக்குவார். ஸோ இது வந்து ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவோம். இதான் ஸ்டெப் ஒன். இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ட்ரேடர்ஸ் நிறைய அமௌண்ட்ல வந்து செல் பண்ணாங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட பில்லியன் டாலர் வந்து யூஎஸ் டாலரை வந்து தாய்லாந்து பாத் கரன்சியில செல் பண்ணார். சரிங்களா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் ஒன் ப்ராசஸ். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தாய்லாந்து பாத்துடைய சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஏன்னா இவர் பில்லியன் டாலர் தாய் பாத்த செல் பண்ணாரு அப்படின்னா அதோடைய சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆயிரு, தாய் பாத்தோடைய சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆயிரு. தாய் பாத்து யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வாங்குவாங்க. யார் தாய் பாத்து வாங்குவாங்க? தாய்லாந்துல கொண்டு இன்வெஸ்ட் பண்றவங்க தான் வாங்குவாங்க. அப்போ தாய்லாந்துல தாய் பாத் வந்து ஃப்ரீயா நிறைய கிடைக்கும் போது, அதாவது சப்ளை நிறைய இருக்கும்போது அதோடைய ரேட் ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாயிரும். ஆனா இவங்க ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் வச்சிருக்காங்க. அப்ப லோ டிமாண்ட் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தாய் பாத்துடைய வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகுது. அப்போ குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆக்ஷன் வந்து அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டிபிஷியலா இவங்க மெயின்டைன் பண்றாங்களா, அப்ப மெயின்டைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தாய்லாந்துடைய சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, தாய்லாந்து பாத்த வந்து யூஎஸ் டாலரை வச்சு திருப்பி வாங்குவாங்க. ஸோ தன்னுடைய தாய் பாத்துடைய கரன்சியவே யூஎஸ் டாலரை அவங்க கிட்ட என்ன ரிசர்வ் இருக்குதோ அதை வச்சு வாங்குவாங்க. அப்படி வாங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு ரூபாய்க்கு தான் அவங்க வாங்க முடியும்? இவங்க கிட்ட யூஎஸ் டாலர் ரிசர்வ் கிடையாது. அப்படி இருந்தது, என்ன ரிசர்வ் இருந்தது, நான் எத்தனை தாய் பாத்த செல் பண்ணாலும் சென்ட்ரல் பேங்க் வாங்கும், யூஎஸ் டாலர் கொடுத்து வாங்கும் அப்படின்னால் இது வந்து ஆர்டிபிஷியல் மெக்கானிசமே கிடையாது, ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டே பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த அளவுக்கு ரிசர்வ் இல்லாதனாலதான் இவங்க ஃபிக்ஸ்டு ரேட் பண்றாங்க. அப்போ இந்த கரன்சி ரிசர்வ் இல்லாதது இவங்க வந்து ஃபிக்ஸ்டு ரேட் பண்ணிட்டதை இவங்கனால வந்து மேட்ச் பண்ண முடியாது. சரிங்களா, அவ்வளவு தாய் பாத்தியும் வந்து வாங்க முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, இவங்களுடைய தாய்லாந்துல இருக்கக்கூடிய யூஎஸ் டாலர் ரிசர்வ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா அவங்க கொடுத்து கொடுத்து வாங்குவாங்க, நம்ம ஆர்பிஐ இது பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா, நம்மளது வந்து கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் கிடையாது, நம்மளது வந்து மார்க்கெட் ஃபோர்ஸ் டிசைட் பண்ற ப்ரைஸ் தான். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. அப்பப்போ யூஎஸ் டாலருடைய அந்த மேட்ச் பண்றதுக்காக நம்ம கிட்ட ரிசர்வ் இருக்கும், அதை செல் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம நிறைய ரிசர்வ் வச்சிருக்கிறோம். ஆனாலும் நம்ம ஃபிக்ஸ்டு ரேட் பண்றதில்ல, பண்ணோம்னா சிக்கிடுவோம், இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும். சரி, இப்ப அடுத்து ஸ்டெப் த்ரீ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய் பாத் வந்து டிவேல்யூ ஆனதுனால யூஎஸ் டாலர் எகெயின்ஸ்ட் அப்ரிசியேட் ஆயிடுச்சு. அப்போ பிஃபோர் இவங்க ஃபிக்ஸ்டு ரேட் வச்சிருக்கும் போது என்னாச்சுன்னா, 100 பாத் 100 தாய் பாத் கொடுத்து ஒரு யூஎஸ் டாலரை வாங்கிடலாம். ஆனால் இப்ப 200 பாத் கொடுத்தா தான் ஒரு யூஎஸ் டாலரை வாங்க முடியும். அப்போ கரன்சி வேல்யூ டிப்ரிசியேஷன் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் ருபீஸ்ல பார்த்தோம்னா, 84 ரூபா நம்ம கொடுத்து ஒரு யூஎஸ் டாலரை இன்னைக்கு வாங்கலாம். அப்போ 100 ரூபா கொடுத்து இன்னும் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு 100 ரூபா கொடுத்து தான் ஒரு யூஎஸ் டாலர் வாங்கணும்னா, நம்மளுடைய வேல்யூ 84 ரூபாயிலிருந்து 100 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கக்கூடாது. யூஎஸ் டாலருக்கு எகெயின்ஸ்டான நம்மளுடைய கரன்சி டிவேல்யூ ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நான் 84 ரூபா கொடுத்தா ஒரு யூஎஸ் டாலர் கொடுத்துருவானா, இன்னைக்கு 100 ரூபா கொடுத்தா தான் ஒரு யூஎஸ் டாலர் கொடுக்குறான். அப்போ நம்ம ஜாஸ்தியா கொடுத்து தான் ஒரு யூஎஸ் டாலர் வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப இவனுடைய மதிப்பு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா, யூஎஸ் டாலருடைய மதிப்பு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து அதிகமான பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இது இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. இதே தான் இங்கே தாய் பாத்துக்கு நடந்தது. கரன்சி டிவால்யூஷன் பாதி குறைஞ்சு போச்சு. தாய் பாத்துடைய எகெயின்ஸ்ட் டாலர் மதிப்பு வந்து பாதி குறைஞ்சு போச்சு. 100 பாத் கொடுத்து ஒரு யூஎஸ் டாலர் வாங்கினா, இன்னைக்கு 200 பாத் கொடுத்து ஒரு யூஎஸ் டாலர் வாங்கிடலாம். அப்போ ஒரு யூஎஸ் டாலர் கொடுத்தீங்கன்னா 200 பாத் வாங்கிடலாம். நீங்கள் 100 பாத் முதல்ல வாங்க முடியும். அப்போ வேல்யூ வந்து நல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ஷார்டிங் அடிச்சு எல்லாம் இது பண்ணாத 200 பாத் அசால்ட்டா வாங்கிடலாம் யூஎஸ் டாலர் கொடுத்து. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல என்ன நடந்தது? அடுத்து ஸ்டெப் போர் என்ன நடந்ததுன்னா, பிஃபோர் யூஎஸ்ல 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 5% பாக்கெட் டிஃபரன்ஸா போட்டுட்டு இருந்தாங்க.
ஸோ ஈஸியாக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $100 வாங்கினாங்கன்னா 200 baht லோன் அமௌண்ட் வந்து $100 வாங்கினாங்கன்னா 200 baht கன்வெர்ட் பண்ணிட்டா தாய்லாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது தாய்லாண்டில் கடன் கொடுக்கலாம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா கரன்சி டிவால்யூஷன் எடுத்ததுக்கப்புறம் 100 baht இப்போ $0.5 தான் கணக்கு வரும். அப்போது நீங்கள் வந்து இப்போ 200 baht இப்போ $50 $200 உங்களுக்கு கிடச்சிரும். அப்போது நீங்கள் வந்து இப்போ 200 baht நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, இந்த 200 baht நீங்கள் திருப்பி கட்ட போகிறீங்க யூஎஸ்க்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை திருப்பி கட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 200 baht நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, முன்னாடி 200 baht கொடுத்தா $100 வந்துடும். ஆனால் இன்றைக்கி 200 baht கொடுத்தீங்கன்னா $50 தான் நீங்கள் கட்ட முடியும். அப்போது 200 baht நீங்கள் லோன் வாங்கி இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்குறீங்க, ஓகேங்களா. அப்போது திருப்பி வந்து இந்த கரன்சி டிவால்யூஷன் ஆனதுக்கப்புறமா இந்த 200 baht நீங்கள் திருப்பி யூஎஸ்க்கு வந்து திருப்பி பே பண்ணிடலான்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $50 தான் உங்களுக்கு வரும். அப்போது நீங்கள் $100 கடன் வாங்கியிருக்கீங்க, ஏன்னா அப்போ வந்து 200 baht. இப்போ அதே 200 baht $50 தான் வரும். அப்போ நீங்கள் திருப்பி கட்டிங்கன்னா மீதி $50 யார் கட்டுவா, ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற லோன் இங்கே $100. அப்போ 200 baht இருந்தது, இப்போ 50 தான் இருக்குது, சரிங்களா. இப்போ ஏன்னா அப்போ வாங்கும்போது 200 baht கன்வெர்ட் பண்ணலாம், ஆனால் இன்றைக்கி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 50 baht தான் வரும். அப்போ மீதி 50 baht நீங்கள் கையிலேருந்து கொடுக்கணும். அப்போது இதே சேம் விஷயத்தை நீங்கள் $1 billion லோனுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். $1 billion வாங்கினீங்கன்னா நீங்கள் $2 billion கட்டணும், இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டும்போது என்ன ஆகும், நீங்கள் 100 ரூபா இங்கே சம்பாரிச்சிங்கன்னா அங்கே 50 ரூபா தான் நீங்கள் கட்ட முடியும், ஏன்னா கரன்சி நீங்கள் மாற்றி தானே கட்ட முடியும். அப்போ மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ டிவேல்யூ ஆயிரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், $50 தான் நீங்கள் கட்ட முடியும், $50 நீங்கள் தான் கை காசு போட்டு கட்டணும். அப்போது இந்த சுச்சுவேஷனால் யாருனாலே கட்ட முடியல, நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சு, தாய்லாந்து சென்ட்ரல் பேங்க் வந்து கிரைசிஸ் போக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா அவங்ககிட்ட US dollar இல்லை. மெனி ஷேடோ பேங்க், ஷேடோ பேங்க்னா NBFCன்னு சொல்லுவோம், இந்த NBFC சின்ன சின்ன பேங்க்கு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே லோனை வாங்கி இங்கே கொடுக்குற வேலை பண்ணாங்க, கரன்சியுடைய மெக்கானிசம் தெரியாமல், தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இந்த பல ஸ்கேமில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பேங்க் வந்து ஒரு லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் மாதிரி தான். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பேங்க் ரப்ட் ஆகிட்டாங்க, திருப்பி கட்ட முடியல. இந்த சுச்சுவேஷன் தான் தாய்லாந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு ரியல் ட்ரேடர் அப்படிங்கிறவன் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பான், ஃபண்டமெண்டல் ப்ளஸ் டெக்னிக்கல் எக்கனாமிக்ஸ் இந்த மூணுலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ரியல் ட்ரேடர் நான் எடுத்துக்குவேன். நீங்கள் வெறும் டெக்னிக்கல் அனலைசஸில் ஒரு கோடு போட்டு ரோடு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்டும் ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங் மணி, அதாவது ரிஸ்க்கும் வந்து கம்மியாகும் உங்களுக்கு வந்து, அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். டெக்னிக்கல் அனலைசஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு சாதகம் இருக்குது, ஆனால் அது மட்டுமே ஒரு உண்மையான நாலேஜ் இல்லை, ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 10 வருஷம் சும்மா கோடு போட்டு ஒரு ரோடு போடுறது மாதிரி நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனலைசஸ் மட்டுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் எப்படி வந்தது, அது எங்கேருந்து வந்ததுன்னா அதுக்கு அக்கௌண்டிங் தெரியணும், பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் தெரியணும். ஃபண்டமெண்டல் தெரியாமல் நீங்கள் வந்து டெக்னிக்கல் மட்டும் வச்சு பண்ணும்போது யூ ஆர் நாட் அ ரியல் ட்ரேடர். மேபி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம், ஆனால் அது வந்து சஸ்டெயினபிள் கிடையாது. நீங்கள் லாங் டேர்மில் ஒரு பெரிய லெவல் ட்ரேடர் ஆகணும்னாலும் இன்வெஸ்டர் ஆகணும்னு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்த நான் சொன்ன லாஜிக்கில் எந்த இடத்துல வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் வருது, மேபி அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் டைமிங்காக ஷார்ட்டிங் பண்ணுறதை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இது உடைய உண்மையான ரீசன் வந்து ஃபண்டமெண்டல், ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் இல்லாமல் எந்த ஒரு எக்கனாமிக்ஸில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது, ஸ்டாக்குடைய வேல்யூஷன் ப்ரைஸும் நடக்காது. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே லேர்ன் பண்ணணும், அப்போ தான் உங்களுடைய ஒரிஜினலாக நீங்கள் ஒரு ட்ரேடராகவோ இன்வெஸ்டராக ஆக முடியும். இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட வித்தவுட் ஃபண்டமெண்டல் நீங்கள் வந்து அது மூவ் ஆகாது. நீங்கள் வந்து 100 ரூபா ஸ்டாக் வந்து நீங்கள் ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி 200 ரூபா போகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸில் ஃபார்வர்ட் லுக்கிங் கண்டுபிடிக்க முடியாது, ஓகேங்களா. சரி ஓகே, நீங்கள் இப்போ ஒரு பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா கூட அது ஏன் வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, 200 ரூபா அப்படிங்கிறது 1000 கோடி ரூபா கம்பெனி 2000 கோடி ரூபாவோ மாறுற ஒரு சமயம், அது எப்படி அவ்வளோ வேல்யூஷன் கொடுத்து வாங்குவாங்க. அப்போ சப்ளை வந்து ஸ்க்வீஸ் ஆகாமல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அது டெம்பரவரியாக ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பிரேக் அவுட்ல எடுத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஃபெயிலியர் தான் ஆகும், ஏன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்குடைய ஒரிஜினல் வேல்யூஷனே 100 ரூபா தான். அப்போ ஓவர் வேல்யூடு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க யாரும் வாங்க மாட்டாங்க, அடுத்த இன்வெஸ்டர்ஸ் வாங்குறவங்க டெக்னிக்கல் தான் பீப்புள் தான் வாங்குவாங்களே தவிர இன்வெஸ்டர்ஸ் பெரிய லெவலில் வாங்கி ஹோல்டு பண்ண மாட்டாங்க. ஹோல்டு பண்ணலைன்னா மார்க்கெட்டில் சப்ளை அப்படியே தான் இருக்கும், அந்த ஸ்டாக்குடைய குவான்டிட்டி அப்படியே தான் இருக்கும். சும்மா ட்ரேடர்ஸ் தான் வாங்கி வித்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து எங்கேயும் போகாது, இப்படியே ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ டிமாண்ட் ஸ்க்வீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகும்.
ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரியாமல் ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. நீங்கள் திருப்பி திருப்பி ஒரு நாள் ப்ராஃபிட் எடுப்பீங்க, இன்னொரு நாள் லாஸ் எடுப்பீங்க. அப்போது ஒரு உண்மையான நாலேஜ் என்ன, ட்ரூ நாலேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணும். அதுக்கு வந்து நம்மளுடைய சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். ரெண்டாவது investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் இருக்குது, அதுக்கு போனீங்கன்னா நான் நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் வந்து வேல்யூஷன் பண்ணுற கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் எக்ஸல் ஷீட்டு, எப்படி வேல்யூஷன் பண்ண, ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸை நம்ம எத்தனை ரூபா அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம், ஸோ எப்படி வந்து நம்ம அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸா ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸா அதோடைய ஒரிஜினல் வேல்யூஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதையும் இந்த ரெண்டு கோர்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஃபண்டமெண்டல் இருந்து பேசிக்காக பிகினருக்கு வர எல்லாத்துக்குமே வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் இந்த கோர்ஸ்லேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, பேசிக்காக உங்களுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு எல்லாமே கொடுத்துருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் எல்லா கோர்ஸையும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக பார்த்துக்கலாம். இப்போ 599 rupees நீங்கள் பே பண்ணிங்கனாலே எல்லா கோர்ஸஸையும் 1 month நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய பிளான்ஸ் இருக்குது. நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதில் நீங்கள் வாட்ச் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக இந்த பிளாட்ஃபார்முடைய ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் நீங்கள் வேணும்னாலும் எல்லா வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் அனலைசஸ் மட்டுமே ஒருத்தர் போட்டுட்ருக்காங்க, ஜஸ்ட் வந்து ஒரு கோடு போட்டு ரோடு போடுறதா அவங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு உண்மையாக ஃபண்டமெண்டல் தெரியுமாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி எக்கனாமிக்ஸோ ஃபுல் கான்செப்டோ தெரியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரு ரியல் நாலேஜ் கிடையாது, ஃபுல் நாலேஜ் கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மேலே பிரேக் அவுட் அது ரொம்ப ஈஸி, அதாவது வந்து அதை நான் தப்பு சொல்லலை, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டெப்பு தான். நீங்கள் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும், சஸ்டெயினபிளாக சம்பாதிக்க முடியும். நீங்கள் வந்து ஜஸ்ட் டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் வரும், இன்னொரு நாள் லாஸ் ஆகிடும், ஒரு நாள் வரும், இன்னொரு நாள் லாஸ் ஆகிடும், தொடர்ந்து ஒரே லூப்பில் தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ப்ளஸ் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ டெக்னிக்கலாக நான் தப்பு சொல்ல கிடையாது, டெக்னிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஆனால் அது வந்து ஃபுல் நாலேஜ் கிடையாது, அது ஒரு 20% நாலேஜ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் 100%. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரேடர் ஆக முடியும். அதனால நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்குண்டான ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணுங்கள்.